YouTube channel. நாங்கள் இன்றைக்கு சிங்கராயில் எப்படி பாஸ்தா செய்கிறேன் செய்து காட்ட போறோம். இன்றைக்கு இந்த வீட்டுக்காரர் தான் சிங்கராயில் பாஸ்தா செய்து காட்ட போறார். வாங்கோ பாப்போம். Subscribe, like, and share. This is lobster and garlic, onion, garlic and parsley. இதெல்லாம் கட் பண்ணி வெச்சிருக்கோம். இப்போ நாங்க சாஸ் காட்ட போறோம். வாங்க எப்படி செய்யறன்னு பாப்போம். இதான் பாஸ்தா. உங்களுக்கு தேவையான அளவு பாஸ்தா போட்டு அவங்க நாங்க இது உங்களுக்கு தேவையான அளவு பாஸ்தா போட்டு அவிக்கிறோம். பாஸ்தா இப்போ அவங்க வந்துருக்கு. ஓகே இப்போ கட் பண்ணி வெச்சிருக்கோம். வெங்காயத்தை முள்ளியே அதுக்குல ஆட் பண்ண போறோம். உப்பு போட போறோம். உங்களுக்கு அளவான இப்ப சாஸ் காத்தி டம் இப்போ இது பாஸ்தா போட்டு அட் பண்ண போகிறோம். சோஸ் செஞ்சு பாருங்க அவிஞ்சிட்டுது. சிங்கரால் அவிஞ்சிட்டுது. இப்போ இதை நாங்கள் பாஸ்தா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ சிங்கரால் இந்த சோஸுக்கு விட்டு அவிய வச்சிருக்கிறோம். பார்ப்போம் இந்த சோஸ் எப்படி வருதுன்னு. ஓகே இப்போ நாங்கள் சோஸுக்கு பாஸ்தா போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். கொத்தமல்லி இலை போட போறோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்வோம்னா கொஞ்ச நேரம் ஹீட்டில் விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி ஹீட்டில் விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஹீட்டில் வெயிட் பண்ணுவோம். First video he has been. So now you know, you take your parsley and you put it on top and pasta ready. நீங்க வாங்க சாப்பிடலாம்.